ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கேஷ்மீர் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் குக், லெட்ஸ் ஈட். இப்போ வாங்க கேஷ்மீர் புலாவ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். அரை கப் முந்திரி பருப்பு இந்த மாதிரி ரெண்டாக உடச்சி வச்சுக்கோங்க. ஒரு கப் பாஸ்மதி அரிசி, இதை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி நீலவாக்கில் நறுக்கிக்கோங்க. 3 பச்சை மிளகாய், அதையும் நீலவாக்கில் நறுக்கிக்கோங்க. ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 1 டேபிள்ஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக சேஃப்ரான். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி அதில் வந்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகட்டும். நெய் உருகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, ஏலக்காய், கிராம்பு, நட்சத்திர சோம்பு, பிரியாணி இலை, ஜீரகம், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற வரையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அடுத்து நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆக்கிட்டிங்கன்னா அப்புறம் நம்ம வெங்காயம் போட்டு வதக்கும் போது இது ரொம்ப அப்புறம் ரொம்ப ஓவராக ரோஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துடலாம், கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தொடர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த புலாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி எடுத்துருக்கேன் நான். இந்த தண்ணி வந்து ஒரு கொதி வரட்டும் லைட்டாக, அப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துடலாம். பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்துடலாம். இப்போ அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் கூட இருக்கணும், அப்போ தான் சாதத்தோடு வெந்து வரும்போது டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சாஃப்ரான் சேர்த்துடலாம். அதில் இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் போயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஜென்டிலாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம சாஃப்ரான் சேர்த்ததுனால அங்கங்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. சாதம்லாம் நல்லா வெந்துருச்சு, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இதோ ரொம்ப டேஸ்டியான கேஷ்மீர் புலாவ் ரெடி. இன்றைக்கி நம்ம கேஷ்மீர் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். Let's cook, let's eat. Bye bye.